ரிலையன்ஸ் சீனியர்களுக்கு வணக்கம். உலக ராசி பலன் பொருந்துமா இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ராசி பலன் ஒரு மனிதனுக்கு பொருந்துமா? ஏன்னா உலக நிகழ்வுகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஆனால் பட் ஒரு இண்டிவிஜுவலுடைய ராசி நேரம் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு, நேரம் கெடுதலாக இருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ டிரான்சிஸ்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ எதை நம்ம எடுத்துனோ, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு இண்டிவிஜுவல் ராசி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மேஷமாக இருக்கலாம், கன்னியாக இருக்கலாம், மகரமாக இருக்கலாம், கும்பமாக இருக்கலாம், தனுஷாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ராசி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பாங்க. இதோடைய பலன் அப்படிங்கிறது வேறு. இந்த பலன் முதல்ல எப்படி வேலை செய்யுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சந்திரன் வந்து நம்ம ராசினா என்ன சொல்கிறோம், சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதுதான் ராசி. அதாவது உலகம் வந்து உருண்டை. இதை வந்து நம்ம 360 degrees பிரிக்கிறோம். ஒரு ஸ்பியரை வந்து நீங்கள் 360 பிரிக்கலாம். ஸோ செமிஸ்பியர் அப்படிங்கிறது 180, ஒரு ஃபுல் ஸ்பியர் அப்படிங்கிறது 360. ஒரு 12 பாவமாக நம்ம பிரிக்கிறதுனால ஈச் 30 degrees, 30 degrees வந்து ஒரு ஹவுஸ். இதுதான் 12 ராசி கட்டம். இந்த 12 ராசி கட்டத்தை நம்ம ஸ்கொயராக பண்ணிக்கிறோம், நம்மளுடைய ஒரு கம்ஃபர்டபுள் வியூவுக்காக ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இப்போது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பலனை இருக்குது, ஒரு ஒரு கலரில் இருக்குது, ஒரு கிரகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இந்த ராசி மண்டலத்துக்குள்ளே நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்ல போகிறோம்னா, சந்திரன் வந்து கரெக்டாக எவ்ரிடே சந்திரன் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சந்திரன் இன்றைக்கி எந்த ராசியில் இருக்கோ அதை அந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அதுதான் ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி நான் பிறக்கும் போது ஒரு டேட்டில் அந்த ராசி இருக்குது, நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு ராசி இருக்குது. இப்போது இந்த ராசி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த நட்சத்திரமில் சந்திரன் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துடைய திசை வந்து பிறக்கும் போதே ஸ்டார்ட் ஆகிடும். அந்த திசையுடைய கால அளவு முடிஞ்ச உடனே அடுத்த திசை, இப்படி திசைகள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ கோள்கள்லாம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ சனி வந்து எக்ஸாக்டாக மகரத்தில் இருக்கார், குரு வந்து இப்போ தனுஷிலேருந்து மகரமுக்கு வந்து நியர்பை மகரத்துக்கு நுழைய போகிறார், ராகு கேது பயிற்சிகள் நடந்திருக்கு, ராகு வந்து ரிஷபத்துலேயும் கேது வந்து விருச்சிக்கம்லையும். இப்போ இதுதான் வந்து பிளானட்ரி பொசிஷன். இப்போ உதாரணத்துக்கு மேஷராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம், 2 ராகுன்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி மிதுன ராசிக்கு 12 ராகுன்னு சொல்கிறோம். இது பாயிண்ட் என்னென்னா, சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ அதுக்கு கோள்கள்லாம் எப்படி நகருதோ அதுபடி உங்களுடைய மனத்தை வந்து அது இயக்க செய்யும். ஸோ உங்களுடைய மனோகாரகன், மனோகாரகனா லார்ட் ஆஃப் மைண்டு, உங்களோட மைண்டை கண்ட்ரோல். ஏன்னா மைண்டு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளான் என்ன. இப்போது இன்றைக்கி காலையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றது நம்ம மைண்ட் தான் சொல்லும். இன்றைக்கி நம்ம வெளியில் போகணுமா, வீட்லேயே தூங்கணுமா, வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போக வேண்டாமா, ஹெல்த்துக்காக டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுமா, யாரையாவது மீட் பண்ணணுமா, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணுமா, இல்லை சும்மாவே இருக்கலாமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாமா, இல்லை வெறும் ஸ்போர்ட்ஸ் விளையாடலாமா, இல்லை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாமா, இப்படி எதுவாக இருந்தாலுமே உங்கள் மைண்ட் தான் சொல்லும். இல்லை டல்லாக இருக்கீங்க, வீக்காக இருக்கிறீங்க, அழறீங்க, கோவப்படுறீங்க, இந்த உணர்வுகள், அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் மனிதனுக்கு வந்து உணர்வுகள் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகுது. இந்த உணர்வுகள் மாறுறதுனாலையும் கொள்கைகள் மாறுறதுனால எல்லாமே நம்ம மைண்ட் தான். அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பிளானட் தான் வந்து மூன், சந்திரன். இந்த சந்திரன் ஒரு ராசியில் இருக்கிறதா அதை தான் ராசி பலனாக சொல்கிறோம். அப்போ அந்த ராசிக்கு கோள்களுடைய நகர்வுகளை பொறுத்து அந்த மனிதனுடைய மனநிலை மாறும். ஆண் பெண் யாராக இருந்தாலுமே என் மைண்டு சேஞ்ச் ஆகுது. இப்போது ராசி பலன் எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கடகத்துக்கு ராகு 11 வந்துட்டாருங்க, சூப்பருங்க, ஜாக்பாட். ராகு தானாக வந்து ஏதாவது கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டார். ராகு தானாக வந்து ஒன்று செய்ய மாட்டார். ராகு தானாக வந்து ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டார். கடகத்துக்கு ராகு 11 போகும்போது அந்த நல்லா கவனிங்க, கடக ராசியை விட்டு அதுக்கு அடுத்த ராசி என்ன, சிம்மம். அதுக்கு முன்னாடி உள்ள ராசி என்ன, மிதுனம். ரெண்டு ராசிகளையும் ராகுடைய தொடர்பு இல்லை. பாயிண்ட் இதுதான், ராகுன்றது ஒரு ஷேடோ பிளானட், நிழல் கிரகம். இந்த ஷேடு வந்து ஒரு ராசிக்கிட்ட இருக்கும்போது, அதாவது ஒரு ராசிக்கு அருகாமையில் 2லேயோ 12லேயோ இருக்கும்பொழுது அதோடைய ஃபோர்ஸ், அதோடைய ஒரு நிழல் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும்போது டல்னஸ், மைண்டை வந்து அப்படியே டல்லாக்குறது, கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்குறது, ஆன்சைட்டி, தேவையில்லாத பயம் பதட்டத்தை கொடுக்கறது, ஒரு ஒரு நெகட்டிவான தாட்டை கொடுக்கறது. அதாவது அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, நடக்காமே போயிடுமா, நமக்கெல்லாம் லக் இருக்கா இல்லையா, இப்படின்ற எண்ணத்தை கொடுக்கறது. நான் இதெல்லாம் வந்து கடகத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கடகத்தை விட்டு மிதுனத்தையும் கடந்து ராகு வந்து ரிஷபத்துக்கு போயிருக்கு, சிம்மத்தை கடந்து கன்னிலையும் இந்த ராகு கிடையாது. அப்படின்னா என்னென்னா, அந்த கடகத்துக்கு முன்பின் உள்ள ராசிகளை இது வந்து ஃப்ரீ பண்ணியிருக்குன்னு அர்த்தம், டோட்டல் ஃப்ரீ. இப்போ என்ன ஆகுதுன்னா, ராகு ஒரு பேர் அடிப்படையில் ராகுக்கு பேர் என்ன, யோகக்காரகன். ஏன்னா அது ஒரு ஷேடோ பிளானட், எந்த வீட்டில் இருக்கோ அதோட இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து கொடுக்கும். இப்போ கடகத்துக்கு 11 போயிருக்கு. பொதுவாக 11வது பாவம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அந்த சமயத்தை செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரும்னு அர்த்தம். அப்போ ராகு 11 போகும்போது அதோடைய தாக்கம், அதோடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் எங்கேயுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. 11 இருக்கிறதுனால நீங்கள் சும்மானக்கா ஏதாவது, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கல் எடுத்துச்சிங்கன்னா ஒரு மாங்காய் விடு அந்த மாதிரி ஒரு கதையாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, யாரையோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 11th house ராகு இருக்கிறதுனால அது பாசிட்டிவான லக்கை வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து மைண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ராசி அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா, சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும், உங்கள் மனதை இயக்கும், அந்த கோள்களுடைய டிரான்சிட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ணும், அப்படி தான் பலன் தரும். சரி, உலக ராசி பலன்னா என்ன? அப்போது உலக ராசி பலன்னா என்ன?
பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டவை தான் நம்மளுடைய உடல். நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி, அதாவது நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது தான் நம்மளுடைய உடல். ஸோ நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களில் இருக்குது. இந்த பூலோகம், அதாவது இந்த உலகமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்துலாம் இயக்கப்படும். பூமி வந்து நம்ம பூமியில் தான் இருக்கோம், நீர் ஆதாரமாக நம்ம இருக்கோம், நெருப்பு நம்ம உள்ளே இருக்கிற உஷ்ணம், வெளியில் இருக்கக்கூடிய உஷ்ணம் இது வந்து நெருப்பு, அக்னி, காற்று நம்ம சுவாசிக்கிறோம், காற்றால் தான் ஒரு ஒரு சக்தி வந்து நகர ஆரம்பிக்குது, ஆகாயம் மேலே இருக்குது. இப்போ இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்போல்லாம் மாற்றத்தை சந்திக்குதோ அப்போல்லாம் உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வருது. எப்படி இது உலகளாவிய மாற்றத்தை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, 12 அதாவது 12 கட்டம் அந்த ராசி சக்கரத்தையே மறுபடியும் எடுத்துப்போம். கோள்கள் வந்து நகரம் பொழுது, இது வந்து பூமி வீடு, நெருப்பு வீடு, நீர் வீடுன்னு பிரிஞ்சிருக்கு. இப்போ சனி மகரமில் இருக்கார், இந்த மகரம் அப்படிங்கிறது பூமி வீடு, குருவாக தான் நுழைய போகிறார், அதுவும் பூமி வீடு. ராகு ஆல்ரெடி ரிஷபம்ல இருக்கார், அதுவும் பூமி வீடு. ஸோ பூமி ஏர்த், இந்த ஏர்த் எனர்ஜியை கனெக்ட் பண்ணி சனி, குரு, ராகு கிட்டத்தட்ட 3 கோள்கள் வந்திருக்கு. இதில் நெகட்டிவான ஃபோர்ஸஸ் உள்ள பிளானட்ஸ்லாம் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நெகட்டிவான ஃபோர்ஸஸ் அதிகமாக உள்ள பிளானட்ஸ் வந்து சனி, ராகு, கேது, செவ்வாய், இதெல்லாம் வந்து அதிகமான நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது. இப்போ குரு வந்து எப்பவுமே சுபர் தான், அவர் கெடுப்பலனை கொடுக்கறதுக்கு ஆதாரம் கிடையாது. புதன் வந்து கெடுப்பலனை கொடுக்கறது ஆதாரம் கிடையாது, அவர் இன்டலெக்சுவல் ஐடியாஸ், ஒரு பிரச்சனை வந்து அது எப்படி சால்வ் பண்ணலாம். சூரியனுக்கும் அந்த மாதிரியான அதிகமான கெடுப்பலனுக்கும் உஷ்ணம் மட்டும் தான் சூரியன் கொடுக்கறது. இப்போ சுக்கரனுக்கும் கெடுப்பலன் கொடுக்குற ஆதாரம் கிடையாது. இப்போது இந்த இந்த டைமில் எடுத்துங்க, பூமியை நோக்கி குரு, சனி, இந்த பக்கத்தில் ராகு, கேது வந்து நீர் வீடு, ஜல வீடுன்னு சொல்கிறோம் விருச்சிகத்தில். செவ்வாய் வந்து அட் ப்ரெசன்ட் வந்து கரெக்டாக மீனமில் அக்டோபரில் நுழைய போகுது. ஸோ மீனமில் வந்து உங்களுக்கு செவ்வாய் போகும், அதுவும் நீர் வீடு. இப்போ வெறும் பூமி நீர், நீங்கள் பாருங்கள் பஞ்சபூதங்களில் ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் மட்டும்தான் டவுன்வேர்ட்ஸ் கீழ் நோக்கி இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் நீர், இன்னொன்று வந்து ஏர்த் பூமி. இந்த ரெண்டு வீடுகளில் அசுபத்தன்மையை கொண்ட கோள்கள் வந்து ஃபோர்ஸ் எடுக்குது. அப்போது இது ரிலேட்டடான சில இஷ்யூஸ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. எது ரிலேட்டடாக நான் சொல்கிறது, பூமியும் நீர் சம்மந்தப்பட்டதில். இப்போது உலகளாவிய ஒரு அஸ்ட்ராலஜி அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். வேர்ல்டு வைடு இந்த மாதிரியான இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கங்கள், தாக்கங்கள் ஏதாவது நெகட்டிவ் உண்டாச்சுன்னா அது இண்டிவிஜுவல் ராசிக்கு அப்போது தசாபுக்தி சரியில்லை, அப்போது நேரம் சரியில்லை, இல்லை அவங்களுடைய தொழில் வந்து அந்த அந்த துறையை சார்ந்துருந்தால் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு வந்து வேர்ல்டு வைட் நடக்கிற சேஞ்சஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜியை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு உண்டான ஒரு அஸ்ட்ராலஜி, ஜோதிட பலன்ன்றது வேறு, உலகளாவிய நிகழ்வுகளுக்கு அதோடைய பலன் வந்து வேறு. அது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நெருப்பால் அழிவுகள் ஏற்படுதுன்னா, அப்புறம் நீரால் அழிவுகள் ஏற்படும், அப்புறம் பூமியால் அழிவு, இப்படி அழிவுகள் வந்து அந்தந்த கோள்கள் நகரும் போது அதுக்குண்டான அழிவுகளை ஏற்படுத்துது. மெயினாக வந்து அந்த நெகட்டிவ் பிளான்ஸுடைய ஃபோர்ஸஸ் எங்கெங்கே கனெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நடக்கும். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு சனியுடைய ஒரு ஒரு பொசிஷன், அதாவது ராகு வந்து மிதுனத்துலேயும் சனி வந்து மகரத்துலேயும் ரீச் பண்ணும்போது அந்த சஷ்டாங்கத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது டிரான்சிட் நடக்கும்போது இந்த தாக்கம் குறையும், இந்த வேகம் குறையும், பிரச்சனைகள் வந்து வேறு திசைக்கு திருப்பப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஏதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, உலகமே இப்போ சரியாக இல்லையே, இந்த அஸ்ட்ராலஜி எப்படி நமக்கு பலிக்கும், எப்படி நமக்கு பொருந்தும், இதில் நமக்கு எப்படி அந்த கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறேன். இண்டிவிஜுவல் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட முடிவுகளும், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வேலை, வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே அவனை சார்ந்தது, அவனுடைய முடிவுகளை சார்ந்தது, அவனுடைய எண்ணங்களை சார்ந்தது. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை சார்ந்து, அதுக்கு கோள்கள் வந்து அந்த ஃபோர்ஸஸை கொடுக்கும். எந்த எந்த பிளானட் வந்து எந்த வீட்டில் போய் சேருதோ, அது நிலம் வீட்டில் போய் சேருதா, நீர் வீட்டில் போய் சேருதோ, அது அந்த ஃபோர்ஸை கொடுக்கும். இப்போ சனிக்கு அதிகமான அழிக்கிற சக்தி உண்டு, அது நெருப்பு வீட்டில் இருந்தால் நெருப்பால் அழிக்குது, காற்று வீட்டில் இருந்தால் காற்றால் அழிக்குது, பூமி வீட்டில் இருந்தால் பூமியால் அழிக்குது. அந்த அழிவுகளை வந்து இது உண்டு பண்ணுது. ராகுக்கும் அந்த ஒரு தன்மை உண்டு. ஸோ கேதுக்கும் அந்த தன்மை உண்டு. இந்த ஃபோர்ஸஸை வந்து இந்த பஞ்சபூதங்கள் கிரகங்களுடைய ஃபோர்ஸஸ்னால் நடக்கக்கூடியது தான். ஸோ மீண்டும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், உங்களுடைய இண்டிவிஜுவல் ராசி மட்டும்தான் ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு மாதமும் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அது தனிப்பட்ட முறையில் ஒரு பொதுவான பலனாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதை தவிர உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உலகளாவிய பலன்கள்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து பர்சனலாக இதை பற்றின இன்னும் நிறைய நாலேஜ் வேணும், இந்த நீங்கள் பேசிக்காக அந்த அஸ்ட்ராலஜி படித்தாதான் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.